வணக்கம், நான் சுவிஸ் நாட்டிலிருந்து திலக் ரஞ்சி கதைக்கிறேன். டென்மார்க் அபிராமி அம்மாவின் தொண்டர். அம்மாவின் அற்புதங்கள் எண்ணிலடங்காதவை. அதில் எங்களுக்கு கிடைத்த அற்புதத்தை கூற வந்துள்ளேன். எங்களுக்கு கடந்த 10 வருடங்களாக குழந்தைகள் இல்லாமல் இருந்தோம். போகாத கோயிலும் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டலும் இல்லை. மனம் சோர்ந்திருந்த வேளை 2004 ஆம் ஆண்டு அம்மாவிடம் செல்லும் பாக்கியம் கிடைத்தது. எங்கள் மன கஷ்டத்தை அம்மாவிடம் கூறினோம். அம்மா ஒரே ஒரு வார்த்தை கூறினார், அம்மாவிடம் வந்து விட்டீர்கள், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அம்மாவுக்கு தொண்டு செய்யுங்கள் என்று கூறினார். அதேபோல் நாங்களும் தொண்டு செய்து கொண்டு வந்தோம். 2008 ஆம் ஆண்டு எங்களிடம் கூறினார், இந்த அவதாரம் முடிந்ததும் இந்தியா போக ஆயத்தம் செய்யும்படி கூறினார். நாங்களும் தயாராகினோம். 2008 டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு வைஷ்ணவி அம்மன் அவதாரம் அம்மா எடுத்தார்கள். அம்மாவின் நிறைந்த ஆசீர்வாதத்துடன் அம்மா கூறிய டாக்டரிடம் சென்றோம். அம்மாவின் சக்தியால் என் வயிற்றில் குழந்தை உருவாகியது. குழந்தை உருவாகி 3 மாதம் ஆகிவிட்டது. ஸ்கேன் எடுப்பதற்காக செல்வதற்கு ஆயத்தமானோம். அதற்கு முதல் நாள் அம்மா சொன்னார், 2 குழந்தைகள் போல் தெரிகிறது என்று கூறிவிட்டார். அன்று இரவு எனக்கு தூக்கமே இல்லை. ஒரு குழந்தை கிடைக்காதா என்று தவித்த எங்களுக்கு அம்மா 2 குழந்தைகள் என்று சொல்லிவிட்டார். அம்மாவின் வார்த்தை சக்தி மிகுந்த வாக்கு என்ற நம்பிக்கையுடன் சென்றேன். டாக்டரும் அதே போல் கூறினார். எனக்கு ஆச்சரியம் அளிக்கவில்லை, ஏனென்றால் முதல் நாளே அம்மா சொல்லிவிட்டார், அம்மாவின் சக்திக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை. அதேபோல் 6ஆம் மாதம் வந்து விட்டது. கொன்றோலுக்கு செல்வதற்கு முதல் நாள் அதே போல் தான் அம்மா சொன்னார்கள், ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று போல் தெரிகிறது என்றார்கள். எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு குழந்தை இல்லாமல் தவித்த எங்களுக்கு 2 குழந்தை தந்து அதிலும் ஆண் குழந்தை இல்லையே, பெண் குழந்தை இல்லையே என்று அந்த ஏக்கம் கூட வரக்கூடாது என்று அதையும் நிறைவேற்றி வைத்து விட்டார். குழந்தையே இல்லாமல் இருந்த எங்களுக்கு எந்த குழந்தை என்றால் என்ன, ஒரு குழந்தை மட்டும் கிடைத்தால் போதும் என்றுதான் அம்மாவிடம் வேண்டினோம். அம்மா எங்களுக்கு மனம் நிறைந்து அள்ளி தந்து விட்டார். 2009 டிசம்பர் 27ஆம் தேதி 2 குழந்தைகள் பிறந்தார்கள். அம்மாவின் ஆசீர்வாதத்துடன் எல்லோரும் நலமாகவும் சுகமாகவும் வாழ்கின்றோம். இந்த சந்தோஷத்தை அடைய காரணம் அம்மாவின் சக்தி. எல்லோரும் அம்மாவிடம் சென்று நலமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.